வணக்கம். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அவர் நகர் வலம் வரும் பொழுதெல்லாம் ஒரு சந்தன கட்டைகள் விற்கிற கடை வழியாக போகும்பொழுது அந்த கடைக்காரரோ அந்த கடையவோ பார்த்தாவோ பயங்கர எரிச்சல் ஏற்படும். ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு அழுத்தம் அவருக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. மந்திரி கிட்ட கேட்டார், ஏன்னா இந்த கடையை கிராஸ் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு என்னமோ மாதிரி ஒரு எரிச்சல் ஏற்படுது, அதுவும் அந்த கடைக்காரரை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னார். நமக்கு கூட பல பேரை திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக புதுசாக ஒரு நபரை பார்க்கும்போது கூட பிடிக்காமல் போகும், என்ன அல்லது பேச கூட பிடிக்காமல் போகலாம். ஏற்கனவே பழக்கப்பட்டவரை பிடிக்காமல் போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுவரையிலும் நம்ம பார்த்ததே இல்லை, அவரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அப்போ கூட நமக்கு பிடிக்காமல் போகலாம், அல்லது பேச பிடிக்கல, அல்லது அவரை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கி போவோம் இல்லையா. அந்த மாதிரி கான்செப்டில் இந்த ஒரு கதை வருது. அந்த சந்தனக்கட்டை விற்கிற கடைக்காரரை பார்த்தாவோ அந்த கடையை கிராஸ் பண்ணும் பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு அழுத்தமும் ஒரு இனம் புரியாத ஒரு ஏற்படுது. இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அதனால் அந்த மந்திரி கிட்ட சொல்லும்பொழுது, சரி இது என்னான்னு விசாரிக்கணும் பார்க்கணுன்ட்டு மனசில் நினச்சிக்கிறார். ராஜா கிட்ட சொல்லலை. அன்றைக்கி சாயந்தரம் ஒரு மாறு வேடம் போட்டுக்கிட்டு அந்த கடைக்கு வரார். வந்துட்டு, என்னப்பா என்ன வியாபாரம் எப்படி போயிட்டுருக்குன்னு, சந்தனக்கட்டைகள் தான் வச்சுருக்கேன் சார், எல்லாமே நல்ல ஒரிஜினல் கட்டைகளாக கொண்டு வந்து வச்சுருக்கேன், எல்லாருமே கடைக்கு வராங்க, கடையில் இருக்கிற சந்தனக்கட்டைகளை பார்க்குறாங்க, முகர்ந்து பார்க்குறாங்க, நல்லா இருக்குங்கிறாங்க, விலையை கேட்குறாங்க, கடைசியில் வாங்காமல் போகிறாங்க, ஒருத்தரை கூட வாங்குறதில்ல. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஐயா, இந்த கடையில் இருக்கிற சந்தனக்கட்டை ஒரு நாள் வியாபாரம் ஆகும், எனக்கு தெரியுங்களா, இந்த நாட்டு ராஜா சாகணும், அதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன். அவர் இறந்துட்டால் சந்தனக்கட்டை வச்சு எரிப்பாங்க, ஒரு ரெண்டு மாட்டு வண்டி சந்தனக்கட்டையாவது வாங்கிட்டு போவாங்க, அப்போ என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். அதை தினமும் அந்த நகர்வலம் வரும்பொழுது அந்த ராஜா போகும்பொழுது இதை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னானோ. ஓ, இதுதானா விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அந்த மந்திரி. சொல்லலை, மாறு வேடத்தில் இருக்கிறார். சரி, ஒன்று பண்ணார், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி எனக்கு அவ்வளோ வேண்டாம், ஒரு சாக்கு போய் நிறையா சந்தனக்கட்டை வேணும் அப்படின்னு காசெல்லாம் கொடுத்து வாங்கிக்கிட்டு போகிறார். அவருக்கு அதுவே மகிழ்ச்சி, தினமே வியாபாரமே ஆகலையே, சும்மா இருந்தவருக்கு ஒரு சாக்கு போய் நிறைய சந்தனக்கட்டை வியாபாரம் ஆச்சு. அதை எடுத்துகிட்டு போனார். எடுத்துக்கிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட தன்னோட மாறு வேடத்தை கலைச்சிட்டு மந்திரியாக உள்ளே போய், ராஜா கிட்ட இந்த சந்தனக்கட்டைகள் நீங்கள் சொன்னீங்களே ஒரு குறிப்பிட்ட கடை வழியாக போகும்பொழுதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுன்னு, அந்த கடைக்காரர் இன்றைக்கி எதேச்சியாக போய் சந்தித்தேன், நான் மந்திரின்னு சொன்ன உடனே நம்ம நாட்டு ராஜாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்கவே முடியலைங்க, இந்தாங்க நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்கன்ட்டு ஒரு மூட்டை சந்தனக்கட்டை கொடுத்துருக்குறாரு அப்படின்னோடனே, அதை பார்த்த உடனே அவ்வளோ தங்க கலரில் இருக்குது, மனம் அவ்வளோ நல்லா இருக்குது, அதை பார்த்துட்டு ராஜாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இவரையா நம்ம இப்படி நினச்சோம், இவர் கடை போகும்போது வரும்பொழுதெல்லாம் ஒரு எரிச்சல் ஏற்படுதுன்னு நினச்சோமே, என்னவா இருக்கும், அது விடுங்க, விட்டுறலாம் இனிமே அப்படின்ட்டு பொற்காசுகளாக ஒரு மூட்டையை கொண்டு போய் அவருக்கு கொடுங்க அப்படின்னாராம். பொற்காசுகளை கொண்டு போய் மந்திரியும் கொடுத்தார். கொடுத்த உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த நம்ம நல்ல ராஜா இவருக்கு நாம் எதிர்பார்த்ததை விட தங்க காசுகள் அதிகமாக கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு இந்த மூட்டைக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு, இவரை போய் நம்ம இவர் இறந்தால் சந்தனக்கட்டை நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்னு நினச்சமேன்னு அவரோட எண்ண அலைகளையும் மாற்றிக்கிட்டாராம். அந்த கதையில் கான்செப்ட் என்னன்னா, ஒருத்தரோட எண்ண அலைகள் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறது தான். இது எங்கேயோ ஒரு பழைய கதை, ஆனாலும் பாருங்கள் இன்றைக்கி தான் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் பற்றி பேசுகிறோம். இது நம்ம ராமாயண மகாபாரதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே பேச வேண்டியதில்லை, செயல்பட வேண்டியதில்லை, எண்ணங்களே நம்மளை மாற்றிடும் அப்படின்றது. அதனால் அந்த இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்த குரு கேட்டாராம், இது நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு, இந்த மாதிரிலாம் நிகழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. செயல்கள், கர்மாக்கள், போன ஜென்ம பாவங்கள், இதெல்லாம் தான் நம்மளை இப்படி நினைக்க வைக்கிது அப்படின்னு. இல்லவே இல்லை அப்படின்னாராம் குரு. என்ன அப்படின்னா, கர்மாக்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை, ஆனால் இருக்குது. எப்படி இருக்குன்னா, அந்த கர்மாக்கள் எப்படி உருவாகுதுன்னா, எண்ண அலைகள் மூலமாக உருவாகிறது. நம்ம எண்ண அலைகளை சுத்தமாக மனசை நிர்மலமாக வச்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுடைய எண்ண அலைகளும் மாறுபடும். சரி, சுற்றி இருக்கிறவங்க சரியாக இருக்கணுமே சார், நான் எண்ண அலைகளை சுத்தமாக வச்சுக்கிறேன், எதிரில் இருக்கிறவர் எண்ண அலைகளை சுத்தமாக வச்சுக்கலன்னா என்ன கதி அப்படிங்கிறீங்களா? அவர்களுடைய எண்ண அலைகள் மோசமானதாக உங்களை நோக்கி வந்தால், உங்கள் எண்ண அலைகளை நன்றாக வைத்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போன்று அவர்களுக்கு ஏதாவது அடுத்தடுத்து நல்ல சொற்கள், நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை நீங்கள் அவர்களுக்கு எதிராக செலுத்தி கொண்டே இருந்தால் அவருடைய எண்ண அலைகள் நிச்சயமாக மாறுபட்டு தீய அலைகள் நீங்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நானே அனுபவத்தில் அப்படி பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப கஷ்டம் இது உங்களுக்கு. ஆனால் ஒன்று தெரிஞ்சிருக்குமே, இப்போ ஒருத்தரோட எண்ண அலை சரியாக இருக்கா இல்லையான்னு மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும்.
நீங்களே பேசியிருப்பீங்களே, ஒருத்தரை பற்றி சொல்லும்பொழுது இல்லை சார் அவர் எண்ணமே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் யாராவது ஏதாவது ஒரு வழி ஆகிடணுன்ற மாதிரியா அர்த்தத்தில் பேசுகிறாரு. அவருடைய எண்ணம் கொஞ்சம் நான் அதுக்கு தான் அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசுகிறதில்ல, வச்சுக்கிறதில்ல, அவர் கண்ணிலேயே படுறதில்ல இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க பாருங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க சீக்கிரம் கேட்ச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். யாரோடது எதிரில் இருக்கிறவங்களோட எண்ண அலைகள் தீயதா நல்லதா என்பதை புரிந்து செயல்படுபவர்கள் அவர்கள். அப்போ நம்மளால் முடியாதா? என்ன முடியும். அப்போ எதிரில் இருப்பவர்களுடைய தீய அலைகளை மாற்றவும் நம்மால் முடியும், பிரயத்தனப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் இந்த கதையினுடைய கரு. அதை நாம் செயல்படுத்தி பார்ப்போம். எண்ணங்களை நிர்மலமாக, சுத்தமாக, மலர்ச்சியாக வைத்துக்கொள்ள முயற்சிகளை கையாள்வோம். நன்றி.